வணக்க மக்களே யார் வாட்சிங் என்ன சினிமா வித் மெ திவ்யா ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் பார்க்கலையா இந்த படத்தை இன்னும் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க அது வேற எந்த படமும் இல்லை லாபத்தா லேடிஸ் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கர ரீச் கொடுத்துட்டு இருக்கு இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்கானோட ப்ரொடக்ஷன்ல அவரோட வைஃப் கிரண் ராவ் அவங்களோட டெரக்ஷன் வெர்ஷன்ல வந்து மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த லாபத்தா லேடிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க தியேட்டர்லயும் சரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் சரி இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ரீச் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வெறும் அஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய் வரைக்கும் இந்த லாபத்தா லேடிஸ் படம் வந்து வசூல் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்படி என்னதான்பா இந்த படத்துல இருக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கலையா பார்க்கலையா அப்படின்னே வந்து கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட டெரெக்ஷன் மேக்கிங் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட ரியலிஸ்டிக்கான நடிப்பு அப்படின்றது மட்டும் இல்லாம டயலாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிக்கான வந்து ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் லாபத்தா அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் மிஸ்ஸிங் லாபத்தா லேடிஸ் சோ மிஸ்ஸிங் லேடிஸ் இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத அப்ப நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு மிஸ்டேக் நம்ம லைஃப்

முக்கியம் இல்ல அதோட கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய படங்களோட லாங்குவேஜஸ் மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இந்த லாபத்தா லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மூவியா தான் இருக்கும் நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி இந்த படத்தை பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி ஃபீல் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட் வீடியோஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு என்ன நோட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க